Hi, hello everyone. Welcome to Precious Handmade. I am Anish Fatima. Vanga video kulla polam. இந்த மாதிரி ரெசின்ல நேமோட ஸ்டார்டிங் லெட்டர் வச்சு டிவைடட் ஹார்ட் கீச்சிங் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. வெயிட் மிஷினில் ஒரு சின்ன பேப்பர் கப் எடுத்துட்டு மூணு பங்கு ரெசின் எடுத்துக்கிடுறேன், ஒரு பங்கு ஹார்ட்னர் எடுத்துக்கிடுறேன். ஒரு சின்ன பிளாஸ்டிக் ஸ்டிக் வச்சு ரெசின் அண்ட் ஹார்ட்னரை மிக்ஸ் பண்ணிக்கிடுறேன். ரெண்டு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதில் ஒயிட் கலர் ஒபாக் பிக்மெண்ட்டை மிக்ஸ் பண்ண போறேன். ஒரு 5 மினிட்ஸ்க்கு இந்த கலரை மிக்ஸ் பண்ணனும்னா நமக்கு ரெசின் ஒயிட் கலர்ல கிடைச்சிரும். பியூர் ஒயிட் கலர்ல நமக்கு ரெசின் கிடைச்சிருச்சு. இப்போ டிவைடட் ஹார்ட் சிலிகான் மோல்டை எடுத்துக்கிடுறேன். அதுல ஜஸ்ட் ஐபிஎம் மட்டும் ஸ்ப்ரே பண்ணிக்கிடுறேன். ஸ்ப்ரே பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க ரெசினை சிலிகான் மோல்டில் ஊற்றிக்கிடுறேன். ரெசினை மோல்டோட எஜ்ஜு வரைக்கும் டச் பண்ணாமல் எஜ்ஜுக்கு கொஞ்சம் கீழே வரைக்கும் நான் ரெசினை ஊற்றிக்கிடுறேன். இதே மாதிரி இன்னொரு பாட்லையும் ரெசினை ஊற்றிக்கிடுறேன். ரெசினை எஜ்ஜு வரைக்கும் நான் ஊற்றியிருக்கேன், அதனால் ஸ்பூன் வச்சு கொஞ்சமாக ரெசினை எடுத்துக்கிடுறேன். ரெண்டு மோல்டுலையுமே எடுத்துக்கிடுறேன். இப்போதான் நம்மளோட மெயின் ஐடியாவே ஸ்டார்ட் ஆக போகுது. நல்லா டார்க்கான ரெட் கலர் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை ஒரு டிராப் மட்டும் அந்த டாப்பில் விட்டுக்கிடுறேன். பாருங்களேன், ஒரு சின்ன டிராப் விட்டதுக்கு அப்புறம் அது எவ்வளோ அழகாக ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. இப்போ பிங்க் கலர் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை பாட்டமில் ஒரு டிராப் மட்டும் விட்டுக்கிடுறேன். ரெண்டுத்துலேயுமே ஒரு ஒரு டிராப் மட்டும் விட்டுக்கிடுறேன். ஆஹா, பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு, அழகாக ஸ்ப்ரெட் ஆகுது. இனிமே தான் நம்மளுடைய கைவண்ணத்தை காமிக்க போகிறோம். ஒரு சின்ன குச்சி, அதாவது டூத்பிக் குச்சியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரெட் கலரையும் பிங்க் கலரையும் இழுத்து இழுத்து விட போகிறோம். நம்மளோட இஷ்டந்தான், சின்ன குச்சியை வச்சு அங்கங்கே ட்ரா பண்ணி இழுத்து இழுத்து விட்டுக்கலாம். பார்க்க இது ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு மாதிரி ஸ்மோக்கி எஃபெக்டில் நமக்கு கிடைக்கும். நம்ம கைவண்ணத்தெல்லாம் காமிச்சு முடிச்சாச்சு. ஒரு 8 மணி நேரத்துக்கு இதை இப்போ ட்ரை பண்ணிடலாம். ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் போட்டு மூடி வச்சிடலாம். 8 மணி நேரம் கழித்து கோல்டன் கலர் அக்ரிலிக் மார்க்கர் யூஸ் பண்ணி NA எழுத போகிறோம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் எழுதுனதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ எழுதி எடுத்து வச்சிருக்கேன். நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி எழுதணும்னு. இப்போ இதுக்கு மேலே கிளியர் ரெசினை மிக்ஸ் பண்ணி ரெண்டு மோல்டுலையுமே ஊற்றிக்கிடுறேன். எஜ்ஜு வரைக்கும் ஊற்றிக்கிடணும். கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக ஒவ்வொரு டிராப்பாக ஊற்றிக்கிடலாம். எஜ்ஜு வரைக்கும் ரெசின் டச் ஆகிருக்கணும், இல்லைனா சர்ஃபேஸ் டென்ஷனில் கர்வ் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஒரு 12 மணி நேரம் இதை ட்ரை பண்ணிடலாம். 12 மணி நேரம் கழித்து நம்மளுடைய ரெசினை டீமோல்டு பண்ணிடலாம். இப்போ நான் இதை டீமோல்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு பாட்டை மட்டும் டீமோல்ட் பண்ணுறேன். டீமோல்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பாட்டையும் டீமோல்ட் பண்ணுறேன். டீமோல்டு பண்ண முடியலன்னா லைட்டாக ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலை ஸ்ப்ரே பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டீமோல்ட் பண்ணலாம், இல்லைன்னா ஹாட் வாட்டரில் போட்டும் டீமோல்ட் பண்ணலாம். இப்போ டீமோல்ட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ ரெண்டு ஹார்ட்டையும் ஜாயின் பண்ண போகிறேன். ஜாயிண்ட் ஆகுதான்னு பார்க்கணும்ல, அதனால் இப்போ ரெண்டு ஹார்ட்டையும் ஜாயின் பண்ணி பார்க்கலாம். சூப்பராகவே ரெண்டு பார்ட்டுமே ஜாயிண்ட் ஆகுது. பாருங்கள், பக்கத்தில் காமிக்கிறேன். ரெண்டு ஹார்ட்டும் ஜாயிண்ட் ஆகிருச்சு.
இப்போ இதில் கீச்சேனை தொங்க விட்டுக்கலாம். இப்போ எனக்கு ரெசின்லேயே ஹோல் இருக்கு, அந்த ஹோல்மே குட்டி ஹார்ட் மாதிரியே இருக்கு. மாதிரிலாம் இல்லை, ஹார்ட்டே தான், சின்ன ஹார்ட் ஹோலில் இருக்கு. இப்போ இதில் குட்டியாக சாம்ஸ்லாம் தொங்க விட்டுக்கலாம். பாருங்கள் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த குட்டியாக தொங்க விட்டுருக்க அந்த கோல்டன் கலரை ஹார்ட் சாம்ஸ் வந்து 3D மிஷின்லேயே பண்ணது. அது எப்படி பண்ணினேன்னு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். ஓகே, இப்போ கீச்சைன்ஸ் அண்ட் சாம்ஸ்லாம் மாட்டியாச்சு. இப்போ பாருங்கள் ரெண்டு ஹார்ட்டையும் சேர்த்து காமிக்கிறேன். இப்போ நம்மளுடைய கீச்சைன் ரெடி ஆகிருச்சு. பாருங்கள் அழகாக ஸ்மோக்கி எஃபெக்டில் டிவைடட் ஹார்ட் கீச்செயின் ரெடி ஆகிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இது பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய் பாய்.